ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு, இது வதக்கி போடுறதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம், இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் வந்து மிளகு, பெருஞ்சீரகம், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துருவோம். ஆயிலெலாம் சேர்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துப்போம். நல்லா கருக்காமல் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டோம், வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவுக்கு வதக்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது தேங்காய் சில்லி பேஸ்ட்டு கரைக்க போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், ஒரு அரைச்சில் தேங்காய் சில்லு, ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை நம்ம அரைச்சிடுவோம். அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் சில்லு இதை போட்டு அரைச்சிடுவோம். இந்த மாதிரி தண்ணியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருவோம். கருப்பிலையிலை சேர்த்துப்போம். கருப்பிலையில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணிட்டுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு நல்லா வதங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி சேர்த்துப்போம். சேர்த்த பிறகு நல்லா கலக்கிடுவோம். இப்போ மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு, வதங்கவும் நம்ம இப்போ எடுத்து வேக வச்சுருக்கோம் ஆட்டுக்கால். ஆட்டுக்காலோட அதோடய தண்ணியும் லைட்டாக சேர்த்துப்போம். இந்த தண்ணி வந்து ரொம்ப குடித்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு நல்லா கொதி, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லி அரைச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கொதி வர வச்சுருவோம். இப்போ நல்லா ஒன்றா சேர்த்து கலரிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசால் பொடியை இதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் பத்தலைன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இதை குக்கர் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறியெலாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துப்போம். இப்போ சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.